கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தீமையை நன்மையினால் வெல்லு. ஹலேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட வேதாகமம் நமக்கு அநேக நற்காரியங்கள் என்ன பண்ணு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் நாம் நடக்க வேண்டிய வழிகளை கரெக்டாக என்ன பண்ணுவார், காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்ம படிக்கிற அநேக உலகத்துல படிக்கிற அநேக புத்தகங்களால் நம்ம நல்ல பாதையை நடத்த முடியாது, அநேக மனிதர்களுடைய ஆலோசனை நம்ம நல்ல பாதையில் நடத்த முடியாது. ஆனால் வேதாகமம் தான் நம்மை சரியான பாதையில நடத்தக்கூடியது. ஒரே ஒரு வேத புத்தகம் எதுன்னு சொன்னா அது வேத புத்தகம் மாத்திரம்தான். ஹலேலூயா. ஆகவே இந்த வேதாகமத்துல கர்த்தர் நமக்கு மிகவும் அழகாக அநேக காரியங்களை, ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கு. ஆகவே நீங்கள் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளின் பிரகாரமாய் கர்த்தர் என்னோடு கூட இன்றைக்கு என்ன பேச போகிறார், நான் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி இந்த வேதாகமத்தை எடுத்து நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். அவர் உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம் சொன்னா, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் என்ன பண்ண, ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்தாங்கன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எப்படினாச்சும் என்ன பண்ண, அந்த தீமையை செய்து முடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாருங்க, ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவனை நான் என்ன பண்ணுவேன், அடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பகையை வைத்துக்கொண்டு எத்தனை வருடம் என்ன பண்ணுவாங்க, அவங்களை அடிப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஒரு சில பாருங்க, கொலை செய்யறவங்க பாருங்க, இவங்களை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கொலை செய்யற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓயவே மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, மனசுல பகையை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அது எத்தனை வருடம் என்ன பண்ணுவாங்க, அவங்களை கொலை செஞ்சுட்டு, ஏன்னா முன்னாடி இருந்த பகைங்க, அதனால தாங்க இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தீமைக்கு தீமை என்ன பண்றாங்க, நிறைய பேர் சரி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இது சரியா தவறா என்பதை குறித்து நம்ம வேதாகமத்தில் என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 12:21 வாசிப்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹலேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது மிகவும் அழகா சொல்றாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை என்ன பண்ணுமா, நன்மையினாலே வெல்லு. ஹலேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற, என்ன சொன்னா, தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை என்ன பண்ணுமா, நன்மையினாலே வெல்ல வேண்டும். ஹலேலூயா. இப்போ பாருங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த தீமைக்கு தீமையை நீங்கள் சரி கட்டாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, நன்மை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹலேலூயா. வேதாகமத்தில் நிறைய பேர் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு அநேக காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன் சகோதரர்கள் சரியான பாதையில் நடக்காத போது தகப்பன் கிட்ட போய் என்ன பண்ணுவார், சொல்லுவார், இந்த மாதிரிப்பா நானும் இப்படி பண்றாங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, அவங்க கண்டிக்கும் பொழுது அவங்களுக்கு கோவப்பட்டு என்ன பண்றாங்க, யோசேப்பை மேல என்ன பண்றாங்க, பகையா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு சொப்பனம் காண்கிறார். அப்போ ஆண்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துறார். அந்த சொப்பனத்தை என்ன பண்ணார், தன் சகோதரிகிட்ட, தன் தகப்பன்கிட்டே என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்க, அந்த சொப்பனத்தை கேட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்களாம் என்ன பண்ணுமா, உன் முன்னாடி பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவனை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. அந்நாள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, யோசேப்பின் மேலே என்ன பண்ணுறாங்க, பகையாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், யோசேப்பின் மேலே பகையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு தன் சகோதரருக்கு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொண்டு வராரு. கொண்டு வரும்பொழுது அவங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, கீழேருந்து கத்தின உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க சகோதரன் ரூபன் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே இறக்கம் பாராட்டு என்ன பண்ணுற, வெளியே என்ன பண்ணுற, எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எகிப்தில் என்ன பண்ணுறாங்க, விற்று போடுறாங்க. இப்போ பாருங்கள், இவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யோசேப்புக்கு விரோதமாக செயல்பட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் அடிமையாக என்ன பண்ணுறாங்க, விற்று போடுறாங்க. அந்த எகிப்தில் இருக்கிற நாட்களில் பாருங்கள், அநேக பாடுகள், அநேக காரியங்களை பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அடிமையாக வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பார்வன் மனைவி நிமித்தமாக என்ன பண்ணுற, சிறைச்சாலைக்கு கடந்து போகிறாரு. இப்படி பல பாடுகள் இவருடைய வாழ்க்கையில் வந்தால் கூட என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவங்க சகோதரர்கள் வந்து அந்த ஊரில் பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து அந்த தானியங்களை வாங்கி கொள்ளும்படிக்கு வராங்க. வரும்பொழுது பாருங்க, அந்த இடத்துல யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவங்க மேலே கோவப்படாதபடிக்கு அவங்க மேலே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இரக்கம் உள்ளவராய். ஹலேலூயா.
தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுறாரு, தீமையை நன்மையினால் வெல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹலிலூயா. ஆகவே தான் எடுத்து வாசிப்போம் ஆதியாகமம் புஸ்தகம் 50:20, 21 வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான். ஹலிலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, யோசேப்பை குழியில போட்டு எகிப்தில் அடிமையா விற்று இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக இவர் உட்படுத்தினாலும் யோசேப்பு அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா, பராமரிக்கக்கூடிய ஒரு மகனாய். ஹலிலூயா. அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, தேவன் தான் என்ன பண்றாரு, உங்களை முன்கூட்டியே என்னை கொண்டு வந்து உங்களை உயிரோட காப்பதற்காக கர்த்தரினை அழைத்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்களோட கூட என்ன பண்றாராம், பச்சமாய் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்? இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீமை செய்யாம நம்ம விடவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அறைந்தா மறுக்கணத்தை காட்டுன்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, ஒருத்தவங்க ஒரு தீமை செஞ்சாங்கன்னா உடனே அவங்களை அடுத்த நிமிஷமே என்ன பண்ணோம், அதை சரிக்கு சரி கட்டணும்னு பாக்கணும். ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமா அடிச்சிடணும், ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டணும். அவங்க செய்யலையே நானும் செய்ய மாட்டேன், அவங்க கொடுக்கலையே அவன் நானும் கொடுக்க மாட்டேன், அது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றோம். அநேக நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மீறி என்ன பண்ணோம், நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமருக்கு எழுதும்பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை என்ன பண்ணுமாம், நன்மை நாளே வெல்லு. ஹலிலூயா. இந்த சகோதரர்கள்லாம் வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. யோசேப் இந்த காரியங்களை சொன்ன மாத்திரத்துல அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, முகம் குப்புற அவனுக்கு முன்பாக விழுந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஹலிலூயா. இப்ப பாருங்க, தேவன் நமக்கு தீமைக்கு தீமை செய்ய கட்டளையிடவில்லை, நாம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹலிலூயா. உங்க சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவச்சனமே, ஒருவேளை நீங்க யார் மேல பகையா இருக்கிறீங்க, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் அவனை ஒரு வழி ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க, உங்க மனசுக்குள்ளாக கசப்புகளையும் வெறுப்புகளையும் பொறாமைகளையும் எரிச்சல்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய குணாதிசயம் அவைகள் அல்ல. ஹலிலூயா. அவருடைய குணாதிசயம் அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்டவைகள் தான் தேவனுடைய குணாதிசயம். நமக்கு விரோதமாக யார் ஒருத்தர் நமக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு நாம் தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுமா, நன்மையை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஹலிலூயா. அன்றைக்கு யோசேப்பு பாருங்க, உண்மையாவே அவர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால்தான் தன்னுடைய சகோதரர்கள் இவ்வளோ பெரிய காரியங்கள் தனக்கு விரோதமாக செய்திருந்தாலும், தன் நேசித்த தகப்பனை விட்டு பிரித்திருந்தாலும், அவர் எகிப்தில் அடிமையாக விற்று போட்டிருந்தாலும், ஆனால் இவர் அந்த பகையெல்லாம் தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் இவங்களை உயிரோட காப்பதற்காகத்தான் தேவனனை முன்கூட்டியே என்ன பண்றாரு, இந்த எகிப்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தீமைக்கு பதிலாக இந்த யோசேப்பு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். ஹலிலூயா. என்ன ஒரு காரியம்! இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, நீங்கள் உங்களுக்கு யாராவது தீமை செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தீமைக்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. என் தேவ ஜனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாய் மாறுங்கள். ஹலிலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது பாருங்க, அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன பண்றாரு, சவுல் என்ன பண்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படியாம அவன் இஷ்ட போன போக்கில் நடந்தது நிமித்தமாய் தேவன் என்ன பண்றாரு, சவுல் என்ன பண்ற, ராஜாவை நின்று என்ன பண்றாரு, தள்ளிட்டாரு. தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார், ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணாருன்னா, இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு என்ன பண்ணுறது, நான் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, ஆட்களையோட என்ன பண்ணுறாரு, கூடி வந்து என்ன பண்ணுறாரு, தாவீது என்ன பண்ணுறாரு, அழிக்கிறதுக்கு, தாவீதை கொலை செய்வதற்கு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பெரிசரை துரத்திட்டு என்ன பண்ணுறாரு, வரும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாரு, தாவீதை என்ன பண்ணும், கொலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திட்டம் போட்டு என்ன பண்ணுறாரு, கடந்து வந்து கொண்டிருக்கிறார்.
இப்போ பாருங்க, தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு வர நைட்கள்ல அவங்க என்ன பண்றாங்க, இரவு நேரம் ஆயிடுச்சு, உடனே என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் போய் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, சவுல் ராஜா மலம் ஜலாதிக்கும்படிக்கு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு. இதை தாவீது பாக்குறாரு. பார்த்த மாத்திரத்துல அங்க இருக்கிற அவங்க சேவர்கள்லாம் சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, உடனே சவுல் ராஜாவை என்ன பண்ணு, கொலை செய்திடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து என்ன பண்றாரு, உங்களை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாங்க. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சவுல் ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த சால்வையினுடைய அந்த தொங்கலை மாத்த என்ன பண்றாரு, கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வரார். இப்போ வந்துட்டு மறுநாள் காலம் எழுந்து என்ன பண்றாரு, சொல்றாரு, ராஜா உங்களை அழிக்கக்கூடிய எல்லா வல்லமைகள் எனக்குள்ளே இருந்தாலும் நான் அப்படி செய்யாதபடிக்கு என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் என்ன பண்ண, நான் கட் பண்ணி என்ன பண்ணுறேன், என் கையில் வைத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி. அப்போ பாருங்க, இவர் சவுல் ராஜாவை கொலை செய்யணும்னா ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம். ஆனால் சவுல் ராஜாவை கொல்லாதபடிக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனை நான் கொல்வது எப்படி என்று சொல்லி அந்த மகனுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்தார். ஹலேலூயா. ஆகவே தான் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24 பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான். ஹலிலூயா. அப்போ பாருங்க, என் ஆண்டவர் மேல் நான் கையை போட மாட்டேன், ஏன்னு சொன்னால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், அவருக்கு தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். சவுல் ராஜா எத்தனையோ தரம் தாவீதை கொல்வதற்கு, தாவீதை பகைத்து எத்தனையோ தரம் என்ன பண்ற, அழிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆனால் தாவீதுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தும் அவர் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு சவுலை அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார். ஹலிலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நம்ம முற்பிதாக்கள்லாம் பாருங்க, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மை மாத்திரம்தான் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாமளும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹலிலூயா. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவரை கன்னத்தில் அறையிறாங்க, காரி துப்புறாங்க, வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்றாங்க, கிழித்து போட்டு என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு விளையாடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும், அவரை சிலுவையில் அறைந்தாலும், அதுக்கு முன்பாக சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன பண்றாங்க, அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவரை அழிக்க நினைத்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர் தீமையை நன்மையினால வெல்லக்கூடியவராக இருந்தார். அந்த அன்பு தாங்க இன்றைக்கு நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறோம். ஹலிலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒருவேளை யாருக்குன்னா, யாராவது உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சுக்கிறாங்களா, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்து பாருங்க. அவர்கள் தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் உங்களோடு கூட பச்சமாக இணைவார்கள். ஹலிலூயா. அன்றைக்கு சவுல் ராஜா தாவீது இப்படி சொன்ன மாத்திரத்துல உடனே என்ன பண்றாருன்னா, அவரோடு பச்சமாய் பேச ஆரம்பித்தார். ஹலிலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுக்கு யாருனா தீமை செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்கள் அவர்களுக்கு நன்மை மாத்திரமே செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், வேதாகமம் நமக்கு நன்மை தான் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹலிலூயா. நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணுமா, தீமையை நன்மையினால வெல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹலிலூயா. ஆகவே அன்பு தேவச்சனமே, வேதாகமத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அன்பென்ற காரியம். ஹலிலூயா. அந்த அன்பை மாத்திரம் பிறருக்கு விதைத்து பாருங்கள். உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைச்சாலும் உங்களுடைய அன்பின் நிமித்தமாக அவர்கள் நன்மை மாத்திரமே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், அன்பாகவே இருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ராஜா, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க விரோதம் எனக்கு விரோதமாக இப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே தீமை செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையை நன்மையினால வெல்லு என்று சொன்னது போல் ஆண்டவரே, இந்த தீமையை நன்மையினால வெல்ல கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவரே யோசேப்பு தன் சகோதரர்கள் ஆண்டவரே தன்னை பகைத்து இப்படியாய் வேதனைப்படுத்தி இருந்தாலும் தகப்பனே, அப்பா எகிப்தில் அடிமையாய் விற்று போட்டு இருந்தாலும் தகப்பனே, இவ்வளோ பாடுகள் பட்டாலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா தீமை அவர்களுக்கு தீமை செய்யாத
அவர்படிக்கு எப்படி யோசேப்பு ஆண்டவரே நன்மை செய்தவர்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை விளங்க செய்தாரோ, தாவீது எப்படி சவுல் ராஜாவுக்கு நன்மை செய்து தன்னுடைய அன்பை விளங்க செய்தாரோ, அப்பா நீர் எப்படி பூமியில வாழ்ந்த நாட்கள் உம்முடைய அன்பை விளங்க செய்தீரோ, அதே போல நாங்களும் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, தீமை நன்மையினால வெல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக, ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், உங்க நாமத்துக்கு மாத்திரமே மகிமை வர பண்ணும், இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.